இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எப்படி பார்த்தாலும் பாக்யலட்சுமி சீரியல்ல இந்த எலெக்ஷன் வச்சுதான் அடுத்த வாரம் ஃபுல்லா போக போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சாலும் நமக்கு அடுத்த வாரத்தே இது முடிவும் வந்துருது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. ப்ரோமோல படி பாத்தீங்க அப்படின்னா வந்து எலெக்ஷனை வந்து பெருசா செய்யறாங்க. அப்படியே வந்து சர்க்கார் படத்துல எல்லாம் காமிக்கும் போது பெரிய லைன் நினைக்கிறாங்க, கியூ கியூவா நின்று எல்லாரும் வந்து ஓட்டுகள் போட வந்து நீங்க வாங்க வாங்க எங்க அம்மா கூட்ட போடுங்க அப்படின்னு மாத்தி மாத்தி கேன்வாசிங் எல்லாம் பண்றாங்க. ஸோ இந்த கேன்வாசிங் காட்சிகள்லாம் பார்ப்போம் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தங்களே ஓட்டு கேட்க போறது நான் நான் படித்தவ அப்படிங்கிற ராதிகா பாயிண்டாக வைக்கிறது, எனக்கு உங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சவ நான், எனக்கு இந்த காலனியில் இருக்க கஷ்ட நஷ்டம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்கிறதெல்லாம் நடக்குது. இதில் நமக்கு என்னென்னா வந்து இந்த எலெக்ஷன் ஆரம்பித்த பொழுது ஒரு அன்னிவனமான எலெக்ஷன், அதாவது வந்து பாக்யாவை எல்லாருக்கும் அங்கே தெரியும், கோபியவே அங்கே யாருக்கும் தெரியாது, கோபியோட புது ஒய்ஃப் ராதிகாவை எப்படி எல்லாருக்கும் தெரியுங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சிச்சு. நடுவில் ஏதாச்சும் விஷயங்கள் நடந்து ராதிகாவுக்கு நிறைய ஓட்டுகள் போகிற மாதிரி சம்பவங்கள் ஏதாச்சும் கோபி பண்ணுறாரா, சதி திட்டங்கள் ஏதாச்சும் பண்ணி ஆண்களெல்லாம் வந்து இந்த பக்கம் இழுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் வந்து ராதிகாவை போய் ஒரு இடத்துல பேச வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கையில் அந்த நோட்டீஸ் எல்லாம் தூக்கிட்டு போய் கொடுக்குற மாதிரிலாம் எல்லாம் ஒரு ஃபோட்டோலாம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணி ஓட்ட அந்த பக்கமாக திருப்பிட்டாரா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கமெண்ட்ஸ் படி எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா பாக்யா தான் கண்டிப்பாக ஜெயிக்கணும் இந்த எலெக்ஷனை, ராதிகா ஜெயிச்சா கண்டிப்பாக வந்து பார்க்கவே இரிட்டேட்டிங்காக இருக்கும், எத்தனை அடி தான் பாக்யா வாங்குவாங்க, கல்யாணத்தில் இருந்த போதும் பிரச்சனை வெளில வந்தும் பிரச்சனை அப்படின்னு இல்லாமல் ராதிகாவுக்கு கடுப்பாகிற மாதிரி பாக்யா ஜெயிக்கணும். ஜெயிச்சதுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்ணுறதெல்லாம் பண்ண ராதிகா அந்த கோபத்தோடு போயிட்டு வெளில போய் படுங்க கோபி அப்படின்னு சொல்லிட்டு அவரை துரத்தி விடணும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுது, ராதிகா ஜெயிக்கணுமா பாக்யா ஜெயிக்கணுமா யார் ஜெயிப்பான்னு தோணுதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. தேங்க்ஸ். இடம்பொருள்